நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 15/2/2021 முதல் 21/2/2021 முடிய நடைபெற இருக்கின்ற ஒரு வார ராசி பலன்களை காண இருக்கின்றோம். மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் வீட்டிலே சென்று அமர்ந்து விட்டார். ராசிநாதன் இரண்டாம் வீட்டிற்கு சென்றாலும் அங்கு யாரோட சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ராகு பகவானோடு சேர்ந்திருக்கிறார். அந்த ராகுவுக்கு சனி குருவுடைய தொடர்பு ஏற்படுகிறது. பொதுவாகவே மேஷராசி என்பர்கள் ஏற்கனவே கொஞ்சம் வேகமா செயல்படக்கூடியவங்க, அடாவடியா பேசக்கூடியவங்க, அடிச்சு பேசக்கூடியவங்க, கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக நீங்க மேஷ ராசியாக இருந்தாலும் சரிதான், மேஷ லக்னமாக இருந்தாலும் சரிதான், ராசியோ லக்னமோ எதுவாக வேண்டுமானாலும் நீங்க இருக்கலாம், பொதுவாக உங்களுக்கு முன்கோபம் அதிகம். அந்த முன்கோபத்திலேயே மேஷராசி என்பர்களை செவ்வாய்ப்பு ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைனாக்கா வீண் வம்பு சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி வம்பு வழக்குகள் இதெல்லாம் நீங்க போயிட்டு மாட்ட வேண்டியது இருக்கும். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு அமைதியா இருப்பீர்கள். ஆனால் இந்த வாரம் நீங்க வெளியில எங்கேயும் போய் மாட்ட மாட்டீங்க. நண்பர்கள் கூப்பிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு எங்கேயா போய் நீங்க நீங்க வேலையே பிரச்சனையே பண்ணாலும் அந்த இடத்துல இருப்பீர்களே ஆனால் உங்களை தான் பிடிச்சிட்டு போவாங்க. முதல்ல நண்பர்கள், உறவு முறைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வாய் வார்த்தைகள், இந்த விஷயத்திலிருந்து தள்ளி இருப்பீர்களே ஆனால் மேஷராசிக்கு நன்மை உண்டு. அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களே, மேஷத்துக்கு சொன்னதுதான் ரிஷபத்துக்கு, வண்டி வாகனம் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரிஷபராசி என்பர்கள் அதிக அக்கறையோடு அதிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. செவ்வாய் ராகு தொடர்புங்கிறது வார்த்தையால வாயால வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஆகவே ரிஷபராசி என்பர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், யோசித்து செயல்படுங்கள். அவசரம் வேண்டாம், பதறிய காரியம் சிதறி போகும், நிதானமாக அமைதியாக முடிவெடுங்கள். அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நன்மையையும் மேன்மையையும் உயர்வையும் தரக்கூடிய வாரமாக அமைகிறது. ஓரளவுக்கு நினைத்ததை நடத்தி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. நினைச்சத முடிக்கக்கூடிய வாரமாக, ஒரு வேலை இன்னைக்கு செஞ்சு முடிக்கிறோம்னு நினைச்சிங்கனாக்கா அதை நிச்சயமா கம்ப்ளீட் பண்ணுவீங்க, அதுல வந்து குறை வராது. ஸோ நினைச்ச விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் திறமை இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. அப்ப தொழிலாகட்டும், வர்த்தகமாகட்டும், இல்ல பிசினஸ் ஆகட்டும், வருமானமாகட்டும், நினைத்ததை நடத்தக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அந்த கடன் பிரச்சனைகள் அதிகரிச்சாலுமே கூட அதில் அடைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த நம்பிக்கையை கொஞ்சம் அப்படி லேசா குறையிற மாதிரி மனசுல ஒரு பயம் ஏற்படும். அதுதான் இந்த வாரத்துடைய சிறப்பு. ஓகேவா? ஸோ அந்த கடனை நீங்க அடைச்சிருப்பீங்க, அதுக்கு அடைக்கிறதுக்கான ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைச்சிருப்பாரு, ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு கிடைச்சிருப்பாரு. ஸோ அவரோட நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அதில் ஒரு சின்ன பேக் அப்படி வரா மாதிரி உங்களுக்கு தோணும். உடனே நீங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அதுக்கு என்ன பிராயசித்தங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய கம்பெனி நேமிலையும் உங்க பேர்லையும் இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்து அதை வந்து நீங்க சரி பண்ணிக்கிறது தான். தெய்வ வழிபாடு கடகராசிக்கு கை கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், கனகாபிஷேகம், ஆயுஷ் ஹோமங்கள், காது குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, திருமண வைபவங்கள், சீமந்தம், இந்த மாதிரி மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். சரியா? மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு உதவி செய்யும். மங்கள விசேஷங்கள், அதை சார்ந்த சுப விரயங்கள், சுப செலவுகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு புதன் வியாழன் இரண்டு நாட்களும் சந்திராஷ்டமம், முன்னாடி இரண்டு நாள் நல்லா இருக்கும், பின்னாடி ஒரு மூணு நாள் நல்லா இருக்கும், நடுவுல சிக்கிப்பீங்க. ஆமா, இந்த பக்கம் ஒரு பாம்பு, இந்த பக்கம் ஒரு பாம்பு, நடுவுல யாரு? நீங்க. அப்போ ரெண்டு பக்கமும் தொந்தரவு வச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆகையினால கன்னி ராசினியர்களை இந்த வாரம் அமைதி, இறைவனுடைய பிரார்த்தனை, தெய்வ வழிபாடு, ஆலயங்களுக்கு செல்வது, வழிபாடு செய்வது, புதிய முயற்சிகளை கைவிடுவது தவிர்ப்பது நல்லது. நீங்க ஏதாவது புதிய முயற்சி எடுப்பதோ, ஒரு புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ, அல்லது வந்து
வேற ஏதேனும் புதிய வேலை வாய்ப்புக்கு தேடுவது இல்ல சைன் பண்றது அல்லது வந்து ஒப்பந்தங்களுக்கு எழுத்திடுவது ரிஜிஸ்டர் பண்றது புதுசா வண்டி வாங்குறது கடன் கொடுக்கிறது கடன் வாங்குறது வரவு செலவுகள் பண்றது புதிய நபர்களை போய் சந்திப்பது மீட்டிங் இன்டர்வியூ இந்த மாதிரி புதிய முயற்சிகளை அடுத்த வாரத்துக்கு தள்ளி போடுங்க நெக்ஸ்ட் மண்டேக்கு மேல தள்ளி போடுங்க அப்பதான் கன்னிராசனுடைய இந்த வாரம் அமைதி அனுசரணை மற்றும் பக்தி இந்த மூன்று தான் இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே வார கடைசியான வெள்ளி சனி இந்த வெள்ளி சனி இரண்டு நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திராஷ்டம தினத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியும் கன்னி ராசிக்கு சொன்னதுதான் துலாம் ராசிக்கும் அமையும் பொருந்தும் ஆகியன ஏற்கனவே துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு வேலை வாய்ப்பில் சிக்கலா இருக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருக்கு தொழில் செய்யற இடத்துல பிரச்சனைகள் இருக்கு தொழில கடன் பிரச்சனைகள் இருக்கு வருமான பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்துல அவ்வளவா அந்த ட்ரபிளிங் இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணணுங்க கருப்புசாமி வழிபாடு செய்து முனீஸ்வர சாமி வழிபாடு செய்வது உக்ரகமான காவல் தெய்வங்க அய்யனாரு சுடலவாட சாமி ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு சாமி இருக்கும் இப்போ கருப்புசாமி சேலம் சைடில் போனீங்கன்னாக்கா கருப்புசாமி இருப்பார் விழுப்புரம் சைடு போனீங்கன்னாக்கா அஜனார் இருப்பார் இந்த பக்கம் வேலூர் சைடு போனீங்கன்னாக்கா முனீஸ்வரன் இருப்பார் சிதம்பரம் காட்டுமணாக்கள் போனால் சுடலமான சாமி இருப்பார் இதில் வந்து பெரியாண்டவர் இருப்பார் இந்த பக்கம் அந்த பக்கம் போனீங்கன்னா சாஸ்தா இருப்பார் கன்னியாகுமரி திருநெல்வேலி சைடு போனீங்கன்னா சாஸ்தா இருப்பார் அது மாதிரி காவல் தெய்வங்கள்னு ஒரு ஒரு பகுதிக்கும் இருக்கும் அப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு காவல் தெய்வங்களுடைய வழிபாடு கை கொடுக்கும் அடுத்ததாக விருச்சக ராசி நேயர்களே வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை அனுஷ நட்சத்திரத்துக்கு மட்டும் சந்திராஷ்டம் கேட்டைக்கு பிரச்சனை இல்லை அப்போ ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரையிலும் அடுத்த வாரத்துல கவனம் தேவை இப்ப இந்த வாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா ஆறு நாட்கள் கவலை இல்லை கடைசி நாள் முதல் கவனம் தேவை அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி நேயர்களே வர்த்தகம் தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தொழில்துறையை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில்துறை முன்னேற்றங்கள் தொழில்துறையில நல்ல முன்னேற்றங்கள் அதாவது வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கியத்தில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் ஆஸ்பத்திரி செலவுகள் மருத்துவ செலவுகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் விருச்சக ராசி அன்பர்களே அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் மேன்மை இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய குறைவுகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் போட்டிகள் தொழில எதிரிகள் மறைமுக எதிரிகள் யாரு பிரச்சனை பண்றாங்கன்னே தெரியாது பிரச்சனைன்னு தெரிஞ்சா அவன் தான் பண்றான்னா அவன்கிட்ட போய் காலில் கையில காலில் விழலாம் அப்படிலாம் அவனை கட்டிப்பிடிக்கலாம் எல்லாம் அவனை அடிச்சாவது ஒண்ணு சாம பேதது ஆண்டு தண்டம் ஏதாவது ஒரு அன்பா பேசி பார்க்கலாம் அதட்டியாவது பார்க்கலாம் இல்லைன்னா காலிலையாவது விழலாம் யாருன்னு தெரிஞ்சாதானே நம்ம அதை பண்ண முடியும் அப்ப யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு இத்தனை நாள் ஆயிருக்கும் அப்ப தொழில இருந்து வரக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் அந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு தீரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அப்ப தனுசு ராசிக்கு இந்த வார பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே அமைதியான வாரம் மன நிம்மதியை தரக்கூடிய மன நிம்மதியை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது மன பயம் நீங்கும் மகர ராசி அன்பர்களே உங்க மனசுக்குள்ள ஒரு நிலையான பயம் இருக்கும் அல்லது நிலையான மன குழப்பம் இருக்கும் அது பயமானாலும் குழப்பமானாலும் அது தீரக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது அதே போல திருமணத்தில் இருந்து வரக்கூடிய தடைகள் அல்லது பிரிவுகள் டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள் அவங்க என்னை லெட்டர் போட தர மாட்டாங்க கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது ஜீவனாபம் சம்பந்தப்பட்டது அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் வளரும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே
அடுத்ததாக கும்பராசி நேயர்களே, கும்பராசியை பொறுத்தவரையில் அற்புதமான வாரமாக அமைகிறது. குறிப்பாக குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியத்துக்கு சுக்கிரன் என சூரியன் சுக்கிரன் உங்க ராசியில தான் இந்த மாதம் பயணம் செய்ய இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அரசாங்க வேலை அல்லது அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் அல்லது இந்த அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பணம் கொடுக்கல் வாங்கல், கொடுத்த பணம் வருமா வேலை கிடைக்குமா, இதுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அதே போல குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் அமையும். அதே போல இரண்டாவது திருமணம், முதல் திருமணம் முடிஞ்சு அது பிரேக்கப்போ அது டிவோர்ஸோ அல்லது விதவையாவோ இதேன்னு ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரிதான், அப்ப இரண்டாவது திருமணங்கள் காதல் திருமணங்கள் இதெல்லாம் கூட நடப்பதற்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, அடுத்ததாக மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கே பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதற்கும், குறிப்பாக இந்த மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டவங்க, ஃபார்மா சம்பந்தப்பட்டவங்க, அதே போல சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் இவங்களாம் அவுட்டிங் போக வேண்டிய சூழல்கள் ஏற்படும், பிரயாணங்கள் கட்டாயம் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு சென்று வரக்கூடிய வாய்ப்பு, அது வேலைக்காக இருக்கலாம், கல்விக்காக இருக்கலாம், தொழிலுக்காக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஹெல்த்துக்காக இருக்கலாம், உறவு முறைகளுக்காக இருக்கலாம், பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். அது கொஞ்சம் தொலைதூரமாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சோ மீனராசியை பொறுத்தவரை பயணங்கள், உறவு முறைகள், வேலை வாய்ப்புகள், தொழில்கள், இது சம்பந்தமான செலவீனங்கள் அதிகரிக்கும். செலவுகள் மிகுந்த வாரமாக இந்த வாரம் அமையும். செலவுகளுக்கு என்ன செய்வது அப்படிங்கறத யோசிக்கிற மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மீன ராசி அன்பர்களே.